பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். ஐயன் திருவள்ளுவர், தமிழக அரசு ஆவின் பால் பாக்கெட்டுகள் மூலமாக திருக்குறளை அச்சிட்டு ஒவ்வொரு இல்லந்தோறும் விநியோகிக்கப் போகிறது என்ற செய்தி அறிந்தோம். அகில இந்திய திருவள்ளுவர் மாணவர் இளைஞர் இயக்கத்தின் சார்பாக இந்த தமிழக அரசினுடைய இந்த முன்னெடுப்பை நாங்கள் மனதார வரவேற்கிறோம். திருக்குறள் ஒவ்வொரு இல்லந்தோறும், ஒவ்வொரு உள்ளந்தோறும் எந்தெந்த வழிகளிலெல்லாம் செல்ல முடியுமோ அத்துணை வழிகளிலும் செல்ல வேண்டும். தமிழக அரசு மிகச் சிறப்பாக திருக்குறளை மாணவர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் எடுத்து செல்ல பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. பள்ளி பாடத்திட்டத்தில் திருக்குறளை அறநெறி கல்வியாக, நீதிநெறி கல்வியாக மிக அழகான முறையிலே தமிழக அரசு அதை அமல்படுத்தி வருகிறது. இந்த நேரத்தில் அனைத்து வகை பள்ளிகளிலும் திருக்குறளை நீதிநெறி கல்வியாக அமல்படுத்துவதிலே எங்களுடைய அகில இந்திய திருவள்ளுவர் மாணவர் இளைஞர் இயக்கம் மனதார அதையும் வரவேற்கிறோம். மாண்புமிகு கல்வி அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள், திருக்குறள் படிக்கக்கூடிய, அதிகமான திருக்குறளை மனப்பாடம் செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு ஊக்க பரிசாக கூடுதல் மதிப்பெண்கள் வழங்குவதை குறித்து யோசித்து வருவதாக அண்மையிலே ஒரு பேட்டிகளை தெரிவித்திருக்கிறார்கள். திருக்குறள் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு கூடுதல் மதிப்பெண் என்பது ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுக்கும். திருக்குறள் சார்ந்த, அறம் சார்ந்த வாழ்வியல் கோட்பாடுகளுக்கு பள்ளி பருவத்தில் திருக்குறளை விருப்பமாக படிப்பது பேருதவியாக இருக்கப் போகிறது. திருக்குறள் படிக்கும் மாணாக்க செல்வங்களுக்கு இது போன்ற மதிப்பெண்கள், ஊக்க மதிப்பெண்கள் வழங்குவது என்பது மிக மிக வரவேற்கத்தக்க ஒன்றாக எங்களுடைய அகில இந்திய திருவள்ளுவர் மாணவர் இளைஞர் இயக்கம் கருதுகிறது. தமிழக அரசிற்கும், மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் அகில இந்திய திருவள்ளுவர் மாணவர் இளைஞர் இயக்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.